அன்பார்ந்த மாணவ கண்மணி அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரம்பப்பு மாணவ கண்மணிகளே, நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய கணித பாடத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் மூன்றாவது பாடம், பின்ன எண்கள். இந்த பின்ன எண்களோட பாடத்தோட தொடர்ச்சி தான் மாணவர்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லோரும் கையில் நோட்டு புஸ்தகம் பேனா பென்சில் எல்லாம் எடுத்துக்கோங்க. மாணவர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கணக்கு எப்படி, நல்லா செய்கிறீங்க? உங்களோட பதிவுகளை நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மாணவர்களே, நம்ம இந்த பின்ன எண்களில் பார்த்தீங்கன்னா பின்னத்தை பின்னத்தால் பெருக்கிறது பார்த்தோம். மாணவர்களே, அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா பின்ன எண்கள் கொடுத்தா அதோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறத பார்த்தோம். அதாவது செவ்வகத்தோட பக்கங்கள் வந்து பின்ன எண்களை கொடுத்தா அதோட பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது கடந்த வகுப்புகளில் பார்த்தோம். ஞாபகம் இருக்க மாணவர்களே, பக்கங்கள் பின்ன எண்களாக கொடுத்தா நம்ம எப்படி பரப்பளவு கண்டுபிடிக்கிறது, சரியா மாணவர்களே? இப்போ அதில் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் கேட்டால் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது பரப்பளவு கொடுத்துட்டு ஒரு பக்கம் கொடுத்தா மற்ற பக்கத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதாவது பின்னங்களோட வகுத்தல் தான் மாணவர்களை இன்றைக்கி பார்க்க போகிறோம். பின்னத்தோட வகுத்தல். சரி, அதற்கு முன்பாக ஒரு செவ்வகத்தோட ஒரு கணக்கு நம்ம நினைவு வந்துட்டு இந்த கணக்கெல்லாம் 51 பக்கம் இருக்கக்கூடிய கணக்கு பாருங்க. ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு 85 சதுர மீட்டர் ஆகும். அதன் ஒரு பக்கத்தின் நீளம் 5 மீட்டர். அடுத்த பக்கத்தின் நீளம் எவ்வளவு? நல்லா கவனிமானவர்களே, ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு 85 சதுர மீட்டர். ஒரு பக்கத்தோட நீளம் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கத்தோட நீளம் கேட்குறாங்க. ஒரு பக்கத்தோட நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னொரு பக்கத்தோட நீளம், அதாவது நீளம் கேட்குறாங்க. ஒரு பக்கத்தோட நீளம் கொடுத்துட்டு அடுத்த பக்கம். நல்லா கவனிங்க, இந்த கணக்கை எப்படி செய்யறதுன்னு பாருங்கள். செவ்வகத்தின் பரப்பளவு, செவ்வகத்தின் பரப்பளவு எவ்வளோன்னா 85 சதுர மீட்டர். சரிங்களா, 85 சதுர மீட்டர். ஒரு பக்கத்தின் நீளம், எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 மீட்டர். மீன்ஜனா மீட்டர், சரிங்களா, சதுர மீட்டர். சரியா, மொத்த பரப்பளவு வந்து 85 சதுர மீட்டர். அப்போ ஒரு பக்கத்தின் நீளம் 5 சென்டிமீட்டர், 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னொரு பக்கத்தின் நீளம் கிடைக்கணும்னா என்னென்னா, நமக்கு தெரியும் ஒரு செவ்வகத்தோட பரப்பளவு கிடைக்குன்னா ரெண்டு பக்கம் நீளம் அகலம் ரெண்டையும் பெருக்குனா தான் செவ்வகத்தோட பரப்பளவு கிடைக்குன்னு தெரியும். ஒரு பக்கம் கொடுத்துருந்தா இன்னொரு பக்கம் கொடுக்கலைன்னா அந்த பக்கத்தை எப்படி கண்டுபிடிக்குன்னா மொத்த பரப்பளவை ஒரு பக்கத்தால் நமக்கு வகுத்துட்டோம்னா கிடைக்கும். சரியா மாணவர்களே, இப்போ நமக்கு அடுத்த பக்கம் நீளம் வேணும்னு சொன்னால், நீளம் வேணும்னு சொன்னால் என்ன செய்யலாம், இந்த 85 சதுர மீட்டரை 5 மீட்டரால் நம்ம என்ன செய்யணும், வகுக்கணும். சரியா மாணவர்களே, 85 5 வகுத்தோம்னா பாருங்கள், 8 ஓரஞ்சு 5 மீதம் 3, 5 கீழே இருக்கிறோம், 35 ஓரஞ்சு 5 2 10 3 15 4 20 5 25 6 30 7 35 இப்போ 17 மீட்டர். நல்லா கவனிக்க மாட்டோம்ல, அதாவது செவ்வகத்தோட பரப்பளவு நம்ம கடந்த வகுப்பில் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா, 5 வகுப்பில் படித்ததை நம்ம நினைவு கூர்ந்து அந்த எப்படி பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுன்னு மீண்டும் நம்ம செய்து பார்த்தோம். செவ்வகத்தோட பரப்பளவு பின்ன எண்களாக கொடுத்தாலும் கூட நம்மளால் செய்ய முடியும். சரி மாணவர்களே, இங்கே என்னென்னா மொத்த பரப்பளவு கொடுத்துட்டு ஒரு பக்கத்து நீளம் கொடுத்தா இன்னொரு பக்கத்தை அடுத்த பக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், மொத்த பரப்பளவை ஒரு பக்கத்தின் நீளத்தால் வகுத்துருக்கோம். பாருங்கள், மொத்த பரப்பளவு 85 சதுர மீட்டர், ஒரு பக்கத்தின் நீளம் 5 மீட்டர். அப்போ அடுத்த பக்கத்தின் நீளம் அந்த 85 5 மீட்டரால் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், வகுத்துருக்கோம். சரியா மாணவர்களே, இப்போது இந்த பக்கங்கள், சரிங்களா, பக்கங்களும் சரி மொத்த பரப்பளவும் பின்ன எண்களாக கொடுக்கப்பட்டால் இந்த கணக்கை நம்ம எப்படி செய்கிறது? நம்ம பின்ன எண்கள் பாடத்தில் பின்ன எண்கள் கொடுத்தால் இந்த பக்கங்களும் மொத்த பரப்பளவும்
விண்ணையன்களாக கொடுத்தால் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரியா மன்னர்களே, அம்பத்தை நம்ம கேட்கக்கூடிய இந்த கணக்கை பாருங்க, வாசிக்கிறேன் கீழே பாருங்க. ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு அரை சதுர மீட்டர், ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு அரை சதுர மீட்டர், ஒரு பக்கத்தின் நீளம் பாருங்க 4 3 மீட்டர், அடுத்த பக்கத்தின் நீளம் என்ன? பக்கங்கள் பின்னயங்களாக கொடுக்கப்பட்டு பரப்பளவும் பின்னயங்களாக கொடுக்கப்பட்டு ஒரு பக்கம் கொடுத்துருந்தா இன்னொரு பக்கம் எப்படி கொடுக்கறதுனா இந்த கணக்கு. மொத்த பரப்பளவு எவ்வளோ அப்படின்னா, இந்த செவ்வகத்தோட மொத்த பரப்பளவுனா அரை சதுர மீட்டர். நல்லா சொன்னீங்க. செவ்வகத்தின் இதை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். இந்த செவ்வகத்தோட பரப்பளவு கொடுத்துட்டாங்க, ஒரு பக்கத்தோட அளவு கொடுத்துட்டாங்க, இன்னொரு பக்கம் கேட்குறாங்க. சரியா மாணவர்கள், இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? பின்னயங்களாக இருக்கிறதுனால எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள். செவ்வகத்தின் பரப்பளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 1 சதுர மீட்டர். நல்லா சொன்னீங்க, 2 1 1/2 சதுர மீட்டர். சரிங்களா, சதுர மீட்டர். சரி, ஒரு பக்கத்தின் நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நாலில் 3 மீட்டர் ஒரு பக்கத்தோட நீளம் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கத்தோட நீளம் கேட்குறாங்க. இப்போ நம்ம அந்த செவ்வகத்தோட பரப்பளவு கொடுத்து, சரிங்களா, முழுயன்களாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 85 கொடுத்துருந்தாங்க. மீதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செஞ்சோம்? 85 5 நம்ம வகுத்தோம். சரியா மாணவர்களே, அப்போ அதே மாதிரி இப்போ இங்கே மொத்த பரப்பளவை ஒரு பக்கத்தின் நீளத்தால் வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த இன்னொரு பக்கம் கிடைக்கும். அப்போ சரிங்களா, என்ன எப்படி செய்யலாம், எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த மொத்த பரப்பளவை இந்ததால நம்ம வகுக்கும் போது நமக்கு கிடைக்கும். சரியா, இப்ப மொத்த பரப்பளவு 2 1 எதால வகுக்கணும் பாருங்க, 4 3 வகுக்கணும். மாணவர்களே, இப்போ ஒரு விஷயத்த நல்லா நீங்கள் ஒன்று யோசித்து பார்க்கணும். நம்ம போன கணக்கில் இந்த பின்ன எண்களை பின்ன எண்களால் வகுக்கும்போது அதோட தலைகீழியால் பெருக்கி போட்டால் விடை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். சரியா மாணவர்களே, இப்போ இங்கே ஒரு பின்ன எண், மொத்த பரப்பளவுங்கிறது ஒரு பின்ன எண், இன்னொரு பின்ன எண்ணால் நம்ம வகுக்கணும்னு சொல்லும்போது இதோட தலைகீழி அப்படி வச்சு இதை பெருக்கணும்னா நமக்கு விடை கிடைக்கும். சரிங்களா, இந்த பின்ன எண்களோட வகுத்தல்ல அதான் ஒரு விஷயம். அதாவது பின்ன எண்களை பின்ன எண்களால் வகுக்கும்போது வகுக்க வேண்டிய பின்ன எண்ணோட தலைகீழியால் பெருக்குனா விடை கிடைக்கும். சரியா, இப்போ நமக்கு 2 1 4 3 வகுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் சார் பாருங்க, இந்த 2 1 அப்படிங்கிறத நான் என்ன செய்கிறேன், 4 3 தலைகீழி. நல்லா கவனிங்க, இப்போ இங்கே வேணால் நம்ம எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, 4 3 தலைகீழி, புரியறதுக்காக எழுதியிருக்கேன். சரிங்களா, எத்தனை? 3 4 3 4 3 4. அப்போ பாருங்க, 2 1 இதால் வகுக்கிறதுக்கு பதிலாக, 4 3 வகுக்கிறதுக்கு பதில் 3 4 நான் என்ன செய்கிறேன், பெருக்கிறேன். பார்த்தீங்கன்னா 1 4 2 3 6 1 4 மேலே இருக்க தொகுதியும் தொகுதியும் பெருக்கிறேன், 1 4 கீழே இருக்க பாருங்கள் பகுதியும் பகுதியும் பெருக்கிறேன், 2 3 6. இப்போ இதை என்ன செய்யலாம், சுருக்கி போட்டுடலாம். பாருங்கள் இதில் எத்தனை, 2 2 3 2 பாருங்கள், 3 2 மீட்டர். ஒரு பக்கத்தின் நீளம் 4 3 மீட்டர், இன்னொரு பக்கத்தின் நீளம் 3 2 மீட்டர். நல்லா கவனிக்கமானவர்களே, இப்போ நமக்கு இங்கே கொடுத்துருக்க பின்ன எண்கள் மொத்த பரப்பளவு
ரெண்டில் ஒன்று சதுர மீட்டர், சரிங்களா? அடுத்து ஒரு பக்கத்தின் நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்த பக்கத்தோட நீளம் கேட்குறாங்க. இந்த அடுத்த பக்கத்தோட நீளத்தை கண்டுபிடிக்கிறதுனா மொத்த பரப்பளவை கொடுக்கப்பட்ட பக்கத்தின் நீளத்தால் வகுக்கணும். இந்த வகுத்தல் அப்படிங்கிறத நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், தலைகீழியால் பெருக்கியிருக்கோம், சரிங்களா? தலைகீழியால் பெருக்கும்போது பாருங்கள் மொத்த அளவு கிடச்சிச்சு அந்த இந்த ஒரு பக்கத்தோட அடுத்த பக்கத்தோட நீளம். இப்போ இன்னொன்று வேணால் நமக்கு வேணால் யோசித்து பார்க்கலாம், இதையும் இந்த பக்கத்தையும் பெருக்குனா அது கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா? நல்லா கவனிங்க. 3 பெருக்கல் 3 2, இது ரெண்டையும் பெருக்குனா பாருங்கள் 2 6 பாருங்கள், 4 3 12, 12 6ங்கிறத சுருக்கணும்னு வச்சுங்க, 1 3 3 1 6 6 2 6 12, அப்போ 1 2 சதுர மீட்டர். இந்த சதுர மீட்டர் இந்த பரப்பளவு கிடைச்சிருச்சு பாருங்கள். அந்த ஒரு பக்கத்தையும் நமக்கு கிடைத்த இன்னொரு பக்கத்தையும் பெருக்கும்போது மொத்த பரப்பளவு கிடைச்சிருச்சு, 2 1 சதுர மீட்டர் கிடைச்சிருச்சு. அப்போ கணக்கு நம்ம செய்த கணக்கு சரி, சரியா மாணவர்களே? அப்போது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், அப்போ அந்த பின்ன எண்களில் வகுத்தல் கொடுத்தா வகுக்க வேண்டிய பின்ன எண்ணோட தலைகீழியால் பெருக்கி நம்மளால் விடை கொண்டு வர முடியும். வகுத்தலுக்கு பதிலாக தலைகீழியால் பெருக்கிறது, சரியா மாணவர்களே? உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சரி, நம்ம பாட புரி மாணவர்களே, இப்போ இந்த கணக்கு பார்க்கலாம். 52 இருக்கக்கூடிய இந்த கணக்கு சார் வாசிக்கிறேன், இந்த கணக்கை ஒன்று கவனிங்க, சரியா மாணவர்களே? ஒரு பாத்திரத்தில் 1/3 தண்ணீர் எடுத்தபோது 1.5 லிட்டர் ஆனது. நல்லா கவனிங்க மாணவர்களே, ஒரு பாத்திரத்தில் 1/3 தண்ணீர் எடுத்தபோது 1.5 லிட்டர் ஆனது. பாத்திரம் நிறைய தண்ணீர் எடுத்தால் எத்தனை லிட்டர் ஆகும்? இதே மாணவர்களே கணக்கு. அதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுக்கிறாங்க, 1/3 அதாவது 3/4 அளவு எடுக்கும்போது அது எவ்வளோ லிட்டர் ஆகுதுன்னா 1.5 லிட்டர், அதாவது 1/2 லிட்டரும் ஆகுது. அப்போ பாத்திரம் நிறைகிறதுக்கு எவ்வளவு தண்ணீர் வேணும் அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. இந்த கேள்வியை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல சார் என்ன பண்ணுறேன், ஒரு படத்தின் மூலமாக விளக்கிட்டு அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? படத்தை பாருங்கள், நம்ம 53 இருக்கக்கூடிய படத்தை பாருங்கள். அது ஒரு பாத்திரம் 4 பகுதியாக பிரிச்சுருக்காங்க மாணவர்களே, நல்லா கவனிங்க. இப்போ தெரிகிற படத்தை பாருங்கள், 4 பகுதியாக பிரிச்சுருக்காங்க. அந்த 4 பகுதியில் தண்ணீர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1/3 தண்ணீர் இருக்குது, 3/3 தண்ணீர் இருக்குது. அந்த தண்ணீரோட அளவு எவ்வளோன்னா 1.5 லிட்டர், 1.5 லிட்டர் தண்ணி இருக்குது, சரியா மாணவர்களே? நல்லா கவனிங்க, 1/3 நினச்சிருக்காங்க, 3/4 அது எவ்வளோ இருக்குன்னா 1.5 லிட்டர் இருக்குது. அப்போது இதை தனித்தனியாக நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ 3/4 லிட்டரை அந்த படத்தை பாருங்கள் மாணவர்களே, இந்த 3/4 லிட்டரை தனித்தனியாக நம்ம பிரிக்கிறோம். பிரிக்கும்போது பாருங்கள் இந்த படம், அடுத்த படம். அதாவது அப்போது 3/4 லிட்டரை 3/4 பிரித்தோம்னா 1/4 1/4, 1/4 1/4 1/4 1/4 3 பகுதியாக பிரித்தோம்னா, இந்த 1.5 லிட்டரையும் நம்ம 3 பகுதியாக பிரிக்கும்போது பாருங்கள் 1/2 லிட்டர் 1/2 லிட்டர் 1/2 லிட்டர், சரிங்களா? அடுத்த படத்தை பாருங்கள், இது ஃபுல் ஆகணும்னா, அடுத்த படத்தை பாருங்கள், இது முழுவதும் நிறையணும்னா எவ்வளோ தண்ணீர் வேணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு 1/4 மடங்கு ஜாஸ்தியாகணும். அந்த 1/4 மடங்கு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1/2 லிட்டராக இருக்கும். அப்படி நிறையும் போது நல்லா கவனிங்க, அடுத்த படம் 4வது படத்தை பாருங்கள். அப்போ மொத்தம் 4.5 2 லிட்டர், எப்படி மாணவர்களே? இப்போ இதை நம்ம எப்படி கணக்கில் கொண்டு வர முடியும், சரியா மாணவர்களே? நல்லா கவனிங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த படங்களை எப்படி கணக்கில் செய்ய முடியும், எப்படி செய்யலான்னு பாருங்கள் மாணவர்களே. பாத்திரம் தண்ணீரின் அளவு, எவ்வளோ இருக்குன்னா 1.5 லிட்டர் இருக்குது, சரிங்களா? எத்தனை பாகம், 1/3 தான், 1/3 1.5 லிட்டர், சரிங்களா? இப்போ 1/3 1.5 லிட்டர்னு சொல்லும்போது அப்போ 1/3 எவ்வளவாக இருக்கும்? அப்போ என்ன செய்யலான்னா,
நாளில் மூன்று பாகம் ஒன்றரை லிட்டர்னு சொன்னால் அப்போ மொத்த பாகம் எத்தனை லிட்டராக இருக்கும், மொத்த பாகத்தில் எத்தனை லிட்டரை இருக்கும், அதான் இந்த கணக்கு. இருக்குமா இந்த ஒன்றரை லிட்டரை நம்ம என்ன செய்யணும், நாளில் மூன்று பாகத்தால் நம்ம வகுக்கணும். அப்போ நீங்கள் இங்கே வந்து இந்த பின்னம் வந்து நமக்கு கலப்பு பின்னமாக இருக்குது, அதை நம்ம வகுக்கும்போது இதை என்ன செய்யலாம், நம்ம தகா பின்னமாக மாற்றிடலாம். தகா பின்னமாக மாற்றுறதுக்கு சார் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், நல்லா கவனிமானவர்களே. இந்த பகுதியும் இந்த முழு எண்ணையும் பெருக்கணும், ஓரெண்டாக ரெண்டு தொகுதியை கூட்டணும், ஓரெண்டு ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு, சரிங்களா, ரெண்டில் மூணு. அப்போ வகுத்தல் நாலில் மூணு. நம்ம இப்போ என்ன படிச்சுக்கிட்டு இருக்கோம்னா, இந்த வகுத்தலுங்கிறத தலைகிளியாக்கி பெருக்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வகுத்தலுங்கிறத தலைகிளியாக்கி, அப்போ இந்த நாலில் மூணால் வகுக்கிறது பேர், இந்த ரெண்டில் மூணை தலைகீழி எது, மூணில் நாலு. இதோட தலைகீழி பாருங்கள், நாலில் மூணின் தலைகீழி என்னவாக இருக்கும் பாருங்கள், மூணில் நாலாக இருக்கும், சரிங்களா, மூணில் நாலாக இருக்கும். அப்போ மூணில் நாலால் நம்ம பெருக்க போகிறோம், நல்லா பாருங்கள். முன்னாங்க பன்னெண்டு, மேலே இருக்க தொகுதியும் தொகுதியும் பெருக்கிறோம், முன்னாங்க பன்னெண்டு, கீழே இருக்க பகுதியும் பகுதியும் பெருக்கிறோம், இருமும் ஆறு. அப்போ என்ன சுருக்கலாம், இந்த பன்னெண்டாக ஆறால் வகுக்கும்போது ஓராறு ஆறு பாருங்கள், ரெண்டு ஆறாக பன்னெண்டு. அப்போது முழுவதும் நிறையிறதுக்கு எவ்வளோ வேணும்னு பாருங்கள், முன்னாங்க பன்னெண்டு பாருங்கள், முன்னாங்க பன்னெண்டு இருமும் ஆறு. அப்போ முழுவதும் நிறையும் போது என்ன ஆகுதுன்னா ரெண்டு லிட்டர் ஆகுது. உணவுகளே ரெண்டு லிட்டர் தேவைப்படும், முழுவதும் நிறையிறதுக்கு ரெண்டு லிட்டர் ஆகுது. இதை இன்னும் கூட வேறொரு வழியில் செய்யலாம். நாளில் மூன்று பாகம் ஒன்றரை லிட்டர்னா ஒரு பாகம் எவ்வளவுனா அரை லிட்டர், நல்லா தெரியும். அப்போ இந்த அரை லிட்டரோட நான்கு மடங்கு எவ்வளோன்னு பார்க்கலாம், சரிங்களா. ஒரு பாகம் எவ்வளோனா இந்த நாளில் மூன்று பாகம் ஒன்றரை லிட்டர்னு சொல்லும்போது நம்ம படத்தில் பார்த்தோம், அதை நம்ம பிரிக்கும் போது அப்போ ஒரு பாகம் எவ்வளவு, நாளில் ஒரு பாகம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா, நாளில் ஒரு பாகம் என்பது அரை லிட்டர், அந்த அரை லிட்டரோட நாலு மடங்கு. அப்போ நாலால் நம்ம பெருக்கலாம், ஒரு நாள் நாலு ரெண்டு, சரிங்களா, ஒரு நாள் நாலு இப்போ எவ்வளோன்னு பாருங்கள், அரை லிட்டரோட நாலு மடங்கு, ஒரு ரெண்டு 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 லிட்டர். இப்படி வச்சாலும் அந்த ஒரு பாத்திரம் நிறையா ஆகிறதுக்கு எவ்வளவு தண்ணீர் தேவைப்படும்னா ரெண்டு லிட்டர் தண்ணி படும். நாளில் மூன்று பாகம் ஒன்றரை லிட்டர்னா பாத்திரம் முழுவதும் நிறைவதற்கு எத்தனை லிட்டர் தண்ணீர் தேவைப்படும், ரெண்டு லிட்டர் தண்ணி வேணுமானவர்களே. கணக்கு புரிஞ்சா, இங்கே நம்ம பார்த்தது இந்த வகுத்தல் அப்படிங்கிறத வகுக்கக்கூடிய பின்ன என்ன தலைகீழியாக்கிட்டு நம்ம பெருக்கியிருக்கும் மாணவர்களே, புரிஞ்சுதா, அடுத்த கணக்கு பார்க்கலாம், சரிமான. 53 பக்கம் இருக்கக்கூடிய 10 மீட்டர் நீளமுள்ள ஒரு நாடாவை அரை மீட்டர் நீளமுள்ள எத்தனை துண்டுகளாக ஆக்கலாம், நல்லா கவனிங்க மாணவர்களே, கணக்கு சொல்கிறேன். 10 மீட்டர் நீளமுள்ள நாடாவை அரை மீட்டர் நீளமுள்ள எத்தனை துண்டுகள் ஆக்கலாம், நல்லா கவனிங்க. அந்த நாடாவோட இந்த கணக்கு எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்த நீளம் வந்து 10 மீட்டர், 10 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஒரு நாடாவை அரை அரை மீட்டராக எத்தனை துண்டுகள் ஆக்கலாம். அப்போது நல்லா கவனிங்க, இந்த 10 மீட்டரை இந்த அரையால் நம்ம வகுக்கணும். அப்போ நாடாவின் நீளம் இந்த கணக்கு எப்படின்னு பாருங்கள், நாடாவின் நீளம் 10 மீட்டர், நாடாவின் நீளம் 10 மீட்டர். அப்போ ஒரு துண்டு அவங்க கட் பண்ண வேண்டிய ஒரு துண்டு எவ்வளோனா, ஒரு துண்டு நீளம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா அரை மீட்டர். ஒரு துண்டோட நீளம் அரை மீட்டர், அப்ப எத்தனை துண்டுகள் கிடைக்கும், இந்த 10 மீட்டரா அரை மீட்டரால வகுத்தோம்னா எத்தனை துண்டுகள் கிடைக்கும், அப்போ எத்தனை துண்டுகள் கிடைக்கும்,
நல்லா கவனிங்க மாணவர்களே. இப்போது இந்த 10 மீட்டரை இந்த அறையால் நம்ம என்ன செய்யணும், வகுக்கணும். 10 மீட்டர் நீளமுள்ள நாடாவை எத்தனையால் வகுக்கணும், 1/2 மீட்டரால் வகுக்கணும். அப்போது இப்போ நமக்கு வந்துடும், இப்போ இந்த 1/2 மீட்டரோட தலைகீழியால் பெருக்கிட்டோம்னா விடை கிடைச்சிடும். சரி, வகுக்கிறதுக்கு பதில் பெருக்கிறோம். இப்போது 2/1 தலைகீழி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1/2. இப்போ இங்கே 1/2 எந்த ஒரு நம்பருக்கு கீழேயும் 1 வந்தால் அதை நம்ம போட வேண்டியதில்லை. அப்போ இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா 2/1 தலைகீழி அப்படிங்கிறது 1/2. அப்போ கீழே 1 எந்த நம்பருக்கு, எல்லா நம்பருக்குமே, எல்லா முழு எண்களுக்குமே 1 பகுதியாக இருக்குது. நம்ம எல்லா முழு எண்களுக்குமே 1 பகுதியாக இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இந்த பகுதி 1 நம்ம போட வேண்டாம். அப்போ 2, அப்போ நம்ம 10 2 பெருக்கணும்னா எவ்வளோ வரும், 20 துண்டுகள். எத்தனை துண்டுகள் கிடைக்கும், 20 துண்டுகள். நல்லா கவனிங்க மாணவர்களே, நாடாவின் மொத்த நீளம் 10 மீட்டர், சரிங்களா? அப்போ ஒரு துண்டோட நீளம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2/1 1/2 மீட்டர். அப்போது எத்தனை துண்டுகள் கிடைக்கும்னா இந்த 10 மீட்டரை இந்த 1/2 மீட்டரால் நம்ம வகுக்கணும். வகுக்கணும்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த பின்ன எண்ணோட தலைகீழியால் பெருக்கணுங்கிறது நம்ம இப்போ படிச்சிருக்க கணக்கு பாருங்கள். அப்போது 2/1 தலைகீழி எவ்வளோன்னா 1/2 இருக்கும். அப்போ 1/2ங்கிறதுக்கு இந்த கீழே இருக்க 1 போட வேண்டாங்கிறதுனால 2 போட்டுட்டேன். இப்போ அதால் பெருக்கிறேன், 10 2 பெருக்கினா 20 துண்டுகள். நல்லா தெரியுமானவர்களே, 1 மீட்டரை 2 துண்டாக்கும்போது 2. அப்போ 2 மீட்டருக்கு 4, 3 மீட்டருக்கு 6, 4 மீட்டருக்கு 8, இப்படி வரும்போது 10 மீட்டருக்கு 20 துண்டுகள். சரியா மாணவர்களே, ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல வகுக்கிறத, அப்படியே வகுக்க வேண்டிய எண்ணெய் தலைகீழியாக்கிட்டு பெருக்கிறது. சரியா மாணவர்களே, இப்போ நம்ம பயிற்சி கணக்கு ஒன்று போடலாம். எடுத்துக்கோங்க, 55 பக்கம் இருக்கக்கூடிய கணக்கு, சார் வாசிக்கிறேன், நீங்களும் சேர்ந்து வாசிக்கணும் மாணவர்களே. 55 பக்கம் இருக்கக்கூடிய 5 கணக்கில் முதல் கணக்கு பாருங்கள். இங்கே 16 மீட்டர் நீளமுள்ள கம்பியை 3/2 மீட்டர் நீளமுள்ள துண்டுகள் ஆக்கினால் எத்தனை துண்டுகள் கிடைக்கும். 3/2 மீட்டர் நீளமுள்ள துண்டுகள் ஆக்கினால் மொத்த நீளம் எவ்வளவு, 16 மீட்டர். நல்லா கவனிங்க, இதை எப்படி செய்யலாம்னு பாருங்கள் மாணவர்களே. இந்த கணக்கை எப்படி செய்யலான்னு பாருங்கள், நம்ம வாசித்த இந்த கணக்கை எப்படி செய்யலான்னு பாருங்கள். இதற்கு முன்னாடி நம்ம செய்த கணக்கு 10 மீட்டர் நீளமுள்ள நாடாவை 1/2 மீட்டர் நீளமுள்ள துண்டுகளை எத்தனை ஆக்கலான்னு சொல்லி பார்த்தோம். அது எப்படி செய்தோமோ அதே மாதிரி தான் இதுவும். இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது என்னென்னா 16 மீட்டர் நீளமுள்ள கம்பியின் நீளம், சரிங்களா? 16 மீட்டர் கம்பியின் நீளம், இதே மாதிரி தான். நல்லா கவனிங்க மாணவர்களே, கம்பியோட நீளம் 16 மீட்டர், சரிங்களா? இப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை மீட்டர் நீளமுள்ள துண்டுகள் ஆக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/2 மீட்டர் நீளமுள்ள துண்டுகள் ஆக்கலாம். 3/2 அப்போ 1 துண்டின் நீளம். நல்லா கவனிங்க, இப்போது கம்பியின் நீளம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 16 மீட்டர், 1 துண்டின் நீளம். நல்லா கவனிங்க மாணவர்களே, மொத்த நீளம் கம்பியோட நீளம் கொடுத்துட்டாங்க, 1 துண்டின் நீளம் கொடுத்துட்டாங்க. இப்போது எத்தனை துண்டுகள் ஆக்கலாம் அப்படின்னு கேள்வி. அப்போ எத்தனை ஆக்கலாம்னா, இந்த மொத்த நீளத்தை இந்த 1 துண்டின் நீளத்தால் நம்ம வகுத்தோம்னா நமக்கு விடை கிடைச்சிடும். அப்போது எத்தனை துண்டுகள் ஆக்கலாம், அப்படின்னு கேள்வி கேட்டால் 16 நல்லா கவனிங்க வகுத்தல் 3/2 நம்ம வகுக்கணும். இப்போது இந்த வகுக்க வேண்டிய எண் நம்ம என்ன செய்வோம், எல்லாருக்கும் நல்லா தெரியும், வகுக்க வேண்டிய எண்ணோட தலைகீழியால் நம்ம என்ன செய்ய போகிறோம், பெருக்க போகிறோம். அப்போது 3/2 தலைகீழி என்னவாக இருக்கும், 2
மூணு. நல்லா கவனிங்க மாணவர்களே, ரெண்டில் மூணு. அப்போ பாருங்க, இப்போ பதினாறு எதால் பெருக்கப்படுற வகுத்தலுக்கு பதில் இங்கே பெருக்கல் வந்துருச்சு. இங்கே மூணின் ரெண்டோட தலைகீழி ஆயிடுச்சு, ரெண்டில் மூணு. நல்லா பாருங்க, இப்போ இந்த முழு எண்ணை மேலே இருக்க தொகுதியால் பெருக்கிட்டு கீழே இருக்க பகுதியால் வகுக்கணும். பதினாறு மூணா 48 வகுத்தல் ரெண்டு. இப்போ 48 எத்தனை ரெண்டு இருக்குதுன்னு பார்த்தா, ரெண்டு ரெண்டாக 4, 8 கீழே கொண்டு வரோம், 4 ரெண்டாக 8, மீதம் 0. அப்போது 48 எத்தனை ரெண்டு ரெண்டு இருக்குன்னா 24 துண்டுகள். இங்கே எழுதும்போது 24 துண்டுகள். நல்லா கவனிங்க மாணவர்களே, மொத்தம் கம்பியோட நீளம் 16 மீட்டர், ஒரு துண்டி நீளம் 3/2 மீட்டர். அப்போ எத்தனை துண்டுகள் ஆக்கலாம் அப்படிங்கிற கேள்விக்கு அதால் நம்ம வகுக்கணும். 16 3/2 வகுக்கணும். வகுக்க வேண்டிய என்ன என்ன செஞ்சேன் சாரு, அதோட தலைகீழியை கண்டுபிடிச்சிட்டு தலைகீழியால் பெருக்கி நம்ம விடையை கொண்டு வரணும். பெருக்கும்போது 18 வகுத்தல் 2 ஆயிடுச்சு, 18 2 வகுத்தா 24 துண்டுகள் கிடைக்கும் மாணவர்களே. எப்படி மாணவர்களே, வகுக்க வேண்டியதுக்கு ரொம்ப எளிமையாக அதோட தலைகீழியால் பெருக்கி போடும்போது எவ்வளோ எளிமையாக இருக்குது கணக்கு மாணவர்களே. இந்த கணக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சரியா மாணவர்களே, இப்போ இந்த பக்கத்தில் இருக்க 55 பக்கம் இருக்கக்கூடிய 5 கணக்கில் சார் வந்து ஒரு கணக்கு சொல்லி கொடுத்துட்டேன். சரிங்களா மாணவர்களே, நம்ம இப்போ போட்டாச்சு. மீதம் இருக்கக்கூடிய 4 கணக்கை மறந்துடாமல் நீங்கள் போடணும் மாணவர்களே. இதை உங்கள் வீட்டில் போய் நீங்கள் போட்டு என்ன செய்யணும், உங்கள் வகுப்பாசிரியருக்கும் கணிதாசிரியருக்கும் அனுப்பி கொடுக்கணும் மாணவர்களே. இதில் ஏதாவது புரியாமல் இருந்தால் நீங்கள் உங்கள் வகுப்பாசிரியரை தொடர்பு கேட்கலாம் மாணவர்களே. வெண்ணெய் எண்கள் பாடம் ரொம்ப அருமையான பாடம், ரொம்ப எளிமையான பாடமும் கூட, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். சரியா மாணவர்களே, வெண்ணெய் எண்களில் நம்ம என்னென்ன படித்தோங்கிறத ஒன்று நினைவு கூறுங்க. இன்றைய நாளில் நம்ம படித்தது வகுக்க வேண்டிய எண்ணை தலைகீழியாக்கி பெருக்கி நம்ம விடை கண்டுபிடிச்சோம். ஒரு எண்ணெய் பின்னங்களோட வகுத்தல் பார்த்தோம் மாணவர்களே. சரியா மாணவர்களே, சரியா, நீங்கள் உங்கள் கணக்கெல்லாம் மறக்காமல் எழுதி அனுப்புங்க. உங்கள் பதிலுக்காக வேண்டி சார் காத்திருப்பேன். சரியா மாணவர்களே, அடுத்த பாடத்தில் எல்லோரும் சந்திக்கலாம். நன்றி மாணவர்கள்.